கடந்த 2020க்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் பொது பாடப்பகுதியில் தாள் 4வது அறவியல் அப்படின்ற ஒரு விஷயம், தட் இஸ் எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்திருக்கிற க்வெஸ்சன். ஓகேவா, அது எப்படி வந்திருக்குது? ஓகே, அதை நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகேவா, இதை நான் எதுவுமே சொல்லலை. இந்த சென்ஸ் வந்து என்னன்னா, நான் வந்து இப்படி வந்திருக்கோம் அப்படி வந்திருக்கோம்லாம் சொல்லலை. நீங்க அதை வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நான் குரூப்ல நான் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன். நம்ம சொன்ன விஷயங்களுக்கும், நம்ம கிளாஸ்ல சொன்ன அந்த விஷயங்களுக்கும் நீங்க இதை பார்த்த உடனே ஒரு ஆன்சர் வந்து பண்ணலாம் அல்லது பண்ண முடியல, ரொம்ப மாடரேட்டா இருக்குது, இல்லை சார் அது வந்து ஒரு ஓவராலா ஒரு வியூ வந்து கிடைச்சது, எத்திக்ஸ்ல இப்படிதான் அப்ரோச் பண்ணுன்ற அந்த வியூ கிடைச்சது கிடைக்கலன்றதை நீங்க தான் சொல்லணும். சரியா, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, நான் சொன்னேன்னா அது வந்து ஒருவேளை ஒரு இல்லாத ஒண்ணு கூட நான் வந்து பூசி மெழுகுதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்றக்கூடாது. ஒருவேளை வராத வந்து நானே உங்களை வந்து இல்லை இல்லை அங்கே பாருங்க நான் வந்திருக்குது வந்திருக்குது அப்படி நான் சொல்ற மாதிரி ஆகிடும். அதனால நீங்களே சொல்லுங்க, இதை வந்து பார்த்துருந்துருப்பீங்க ஏற்கனவே. ஓகேவா, நான் குரூப்ல வந்து அனுப்பிச்சி விட்டேன், அதனால தாராளமா நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதாவது சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒவ்வொரு பார்ட் டைம் இப்படிதாப்பா அணுகணும், இந்த அணுகுமுறையில நீங்க படிச்சீங்கன்னா தான் நீங்க எந்த புக் வேணாலும் படிங்க, பிரச்சனை கிடையாது. இந்த இதுல இந்த கண்டென்ட் வந்து நம்ம எடுத்து அங்க எழுதணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுதான் நான் இங்க கேட்கறேன். ஓகேவா, நீங்க புக்கை மட்டுமே படிச்சுட்டு தியரி மட்டும் 4-5 புக்கை வாங்கி அதையே ஊத்து 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 படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. இதுதான் நான் அப்பல இருந்து நான் சொல்றேன். ஓகேவா, ரைட். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் இன் என்ஹான்சிங் த ஃபாலோயிங் 3 மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் பவர். எப்படி, ஹியூமன் கேபிட்டல், சாஃப்ட் பவர் அண்ட் சோசியல் ஹார்மோனி. ஒன்றும் இல்லை, ரோல் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ எத்திக்ஸும் இருக்கணும், வேல்யூஸும் இருக்கணும். இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், வேல்யூஸ்னா என்ன, எத்திக்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் வித்தியாசங்கள். இந்த எத்திக்ஸையும் வேல்யூஸையும் நம்ம வந்து எதை பில்ட் பண்ணணும், ஹியூமன் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டல்னா கேபிட்டல்னா என்னது, முதலீடு. ஹியூமன் கேபிட்டல்னா மனித வளம் அப்படின்றது. அது என்ன சார் மனித வளம், அப்போ மனிதன் கிடையாதா, அவன் படித்தான் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இனரூழ்த்தும் நாராம் மலரணையர் இளங்கநூல் கற்றோரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த திருக்குறள்ல வந்து என்னன்னா, த பர்சன் ஹூ ஹாவ் ஸ்டடிட் ஹூ ஹாவ் த நாலேஜ் ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் வில் பி கன்சிடர்ட் அஸ் ஐ மீன் எ ஃப்ளவர் வித்தவுட் ஃப்ராக்ரன்ஸ் இஸ் ஈக்குவலன் டு தி இல்லையே வேற மாதிரி சொல்றேன். அதாவது திருக்குறள் கரெக்டு, அதுக்கான மீனிங் வந்து என்னன்னா, ஐ மீன் இனரூழ்த்தும் நாராம் மலரணையர் இளங்கநூல் கற்றோரோடு ஏனையவர் அப்படின்னா, அது இதுக்கான மீனிங் வந்து என்னன்னா, எ பர்சன் வித்தவுட் எக்ஸ்பிரஸிங் ஸ்கில்ஸ் இஸ் ஈக்குவலன் டு தி ஃப்ளவர் வித்தவுட் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்றதான் அதோட மீனிங். ஓகேவா, ரைட். இதே மாதிரி தான் ஒரு ஒரு இந்த தெர் இஸ் அ ஸ்ட்ராங் டிஃப்ரென்ஸ் அண்ட் ப்ரொஃபவுண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எஜுகேட்டட் அண்ட் அன்எஜுகேட்டட் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா சொசைட்டியில, சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஹியூமன் கேபிட்டலில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், எத்திக்கல் வேல்யூட எத்திக்ஸ் பேஸ்டு எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் சரிங்களா. அதாவது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம வந்து வாட் வி நீட் டு டூ, வாட் வி நீட் டு டூ இன் அவர் லைஃப் டு அச்சீவ் வாட் வி ஆர் பேஷனேட் அபவுட் அப்படின்ற அந்த விஷயம். தட் இஸ் மனுஷனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா மட்டும் பத்தாது, பாடம் சொல்லிக் கொடுத்தா மட்டும் பத்தாது, அதை வந்து அறவழியில சொல்லிக் கொடுக்கணுன்றதான் ஹியூமன் கேபிட்டல். அடுத்தது வந்து சாஃப்ட் பவர் அண்ட் பாலிசிஸ் அப்படின்றது, இது வந்து நம்ம இதுல நம்ம ஃபாரின் பாலிசியில வந்து பேசியிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது இன்று போய் நாளை வா. அதே மாதிரி நியூக்ளியர் பாலிசியில கூட நம்ம சொன்னோம், நியூக்ளியர் பாலிசியில வந்து எப்போ அவன்கிட்ட சண்டை நியூக்ளியர் பாம்பெல்லாம் இல்லாதவன்ட்டு நம்ம போய் சண்டை போட மாட்டோம், கத்தி சண்டை தான் போடுவோம்னு சொல்லி எல்லாம் சொன்னா இல்லைங்களா. ஸோ அப்போ ஃபாரின் பாலிசி டிவைஸ் பண்றதுன்றது. ஓகேவா, கல்ச்சர் அப்படின்றது ஒரு ஹார்மோனியஸ் கல்ச்சர், அதாவது நம்ம ஒரு மல்டி ரிலீஜியஸா இருக்கிறோம், மல்டி லிங்குவலா இருக்கிறோம். ஸோ அப்போ இந்த கம்யூனிட்டிஸ்குள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு அன்பை போதிக்கிறது, லவ்வை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்றதை ஒழிஞ்சு சரிங்களா. ஸோ லவ் ஜிகாத் பண்றது கிடையாது, லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணும் லவ் ஜிகாத் பண்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சாஃப்ட் பவர் அப்படின்றதுல வரும். சோசியல் ஹார்மோனினா வந்து சமூக நல்லிணக்கம், அதனால் சமூக நல் இணக்கம் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட மல்டி கல்ச்சுரல் அப்படின்றது தெரியும், மல்டி கல்ச்சுரல் சொசைட்டின்றது தெரியும், இந்த மாதிரி ரிலீஜியஸ் மல்டி ரிலீஜியன்லாம் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு மத்தியில் வந்து நம்ம எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மக்களுக்கு ஒரு வேல்யூ சொல்லி கொடுக்கறது மூலியமா, அதாவது எல்லாரும் யாரும் வந்து அடுத்தவங்களை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. புத்தர் அதை தானே சொன்னாரு, ஜெயினரும் அதை தானே சொன்னார், ஜெயின்ஸா தான் ஃபாலோ பண்ணாங்க, ஜீசஸ் கிரைஸ்தா தான் சொன்னாரு, அல்லாஹ் தான் சொன்னாரு, இந்து மத கடவுள்களும் அதுதான் வந்து போதிக்குது. ஸோ அப்போ இதெல்லாமே வந்து நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து நம்மளால
எடுக்க முடியும். ஸோ இதை சொல்லி வந்துட்டு யாரும் சண்டை போட்டுக்காதீங்களா, நீ யாராவது சண்டை போடுற வேண்டிய போயிட்டு உங்க உங்களோட கடவுளை தான் சொல்லி கொடுத்தாரா, நீங்க எதுக்கடா அந்த மாதிரி மாப் லிஞ்சிங் பண்றீங்க, நீங்க எதுக்கடா பசுமாட்டை வந்து ஓட்டிட்டு போறவன எல்லாம் மிதிக்கிறீங்க, ஓகே நீங்க எதுக்கடா மாட்டுக்கறி சாப்பிட்றவன எல்லாம் அடிக்கிறீங்க, ஓகேவா, இது மாதிரி தான் இதுதான் உங்க கடவுள் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி அப்படி கொண்டு வர்றது. ஸோ தட் இஸ் சோசியல் ஹார்மோனி. சொல்றது புரியுதா? இதெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரா வந்திருக்கணும். இதுல வந்து என்னன்னா ஒரு ஒரு 150 வேர்ட்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 150 பக்கம்னா வந்து அடிச்சு அடிச்சு பிடிச்ச எழுதுனா எழுதிடலாம். இப்ப நம்ம சொன்ன அந்த மூணு விஷயங்களையும் அப்படியே ஐபன் போட்டு 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 எழுத வேண்டியதான். ஒரு 1.5 பக்கம் எழுதுனா போதும், 150 எதுனா 1.5 பக்கம் எழுதணும், சரிங்களா? அப்ப 10 மார்க், 10 மார்க் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, எஜுகேஷன் இஸ் நாட் அண்ட் இன்ஜெக்ஷன், இட் இஸ் அன் எஃபெக்டிவ் அண்ட் பெர்வேசிவ் டூல் ஃபார் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். எக்ஸாமின் த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசியில வந்து, இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசின்றது நமக்கு வந்து தெரியணும் முதல்ல, எப்படி இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது, மும்மொழியில வந்து ஏதாவது ஒரு இது வந்து கொண்டு வர்றது, ஹையர் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதாவது ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் சொசைட்டியை வந்து ஒரு ஸ்டாக்னண்டா இருந்த ஒரு விஷயம், இதுக்கு மேல டைனமிக்கா மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா ஐடி செக்டர் வந்து உள்ள வருது, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி உள்ள வருது, அப்போ எப்படிலாம் இந்த நெப்பு தட் இஸ் நியூ எஜுகேஷன் பாலிசியில மாற்றங்கள் கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு பாலிசி பழச விட்டுட்டு புதுசு கொண்டு வர்றாங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீட் அப்படின்றது இருந்திருக்கும், வேற ஒன்று தேவை அப்படின்றது இருந்திருக்கும், நம்மளை வந்து மேம்படுத்திக்க நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஓப்பன் ஆயிருந்திருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, இப்போ செல்போன் வந்ததுனாலதான் செல்போன் கவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள், அதை விற்கிறதுக்குன்னு ஒரு ஆள் தனியா அந்த ஒரு வேலையை உருவாகுது. ஸோ அந்த மாதிரி வந்து டைவர்சிபிகேஷன் ஆஃப் செக்டர்ஸ் வந்து அதிகமாகும் பொழுது செல்போனையும் வந்து, ஐ மீன் செல்போன் எக்ஸாம்பிள்ல வந்த மாதிரி மற்ற எல்லாத்துலேயும் நம்மளால எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி, எஜுகேஷன் பாலிசியில நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. இப்போதைக்கு எனக்கு சில ப்ரொவிஷன்ஸ் மறந்துருச்சு இந்த நெப்பில், பட் அதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஒரு ஓவரால் வியூ என்னன்னா, ஒரு பாலிசி பழசு இருக்கு, பழசு ஒன்று இருந்துச்சு, புதுசாக ஒன்று கொண்டு வராங்கன்னா ஸோ சொசைட்டியோட சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்போ அது வந்து ஒரு ஓவரால் ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத்தாக தான் வந்து இருக்கும். இது வந்து ஏன்னா இப்போ இதே கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இப்போ முன்னாடிலாம் எத்திக்ஸ் அப்படின்ற சாப்டரே வந்து யூபிஎஸ்சியில் கிடையாது, ஆனால் இப்போ அதெல்லாம் மாற்றி தானே அதெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி நெப்லையும் கொண்டு வந்திருப்பாங்க. நான் அந்த டிராஃப்ட் கொஞ்சம் படிக்கணும், இந்த ஒரு மேம்போக்கான இதிலேயே தான் நான் படிச்சிருந்தேன், அதனால என்னால் அதை ரீகால் பண்ணி சொல்ல முடியல, இருந்தாலும் அவர் ஓவரால் ஸ்லைட்டை நான் சொல்லிடுறேன் அரோன் இல்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அந்த நெப்பில் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், சரிங்களா? லைக் மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி அவங்க இன்க்ளூசிவ் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதெல்லாம் தான். ஓகேவா? ஸோ அதை நம்ம எழுதி எழுதிட்டா போகுது, அவ்வளோதான். ஹேட்டட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஆஃப் ஏ பர்சன்ஸ் விஸ்டம் அண்ட் கன்சைன்ஸ் தட் கேன் பாய்சன் ஏ நேஷனல் ஸ்பிரிட். டு யூ அக்ரி வித் திஸ் வியூ? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஹேட்டட் இஸ் அ டெஸ்டக்டிவ் ஆஃப் ஏ பர்சன்ஸ் விஸ்டம் அண்ட் கன்சைன்ஸ் தட் கேன் பாய்சன் ஏ நேஷனல் ஸ்பிரிட். அதாவது தனி மனித வெறுப்பு அப்படின்றது, ஒரு தனி மனித வெறுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மனிதனோட புத்திசாலித்தனம், விஸ்டம் அப்படின்னா புத்திசாலித்தனம், அதை வந்து அதையும் கெடுத்துறது, அவனோட மனசாட்சியும் கெடுத்துறது, எது வெறுப்பு அப்படின்றது. அது வந்து என்னன்னா ஒரு தேசியத்தோட இதை வந்து அழிச்சிரும், ஒரு 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 தேசத்தோட ஒரு உள்ளார்ந்த ஆத்மா ஆத்மா ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாங்க. இது எதை மீன் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் அந்த 2A க்வெஸ்சன் இருக்கு இல்லைங்களா, அது 2A க்வெஸ்சன். ஹானர் கில்லிங், சூப்பர். அப்புறம் ஹானர் கில்லிங்க சொல்றது, ஹானர் கில்லிங் தான் மெயினா, ஹானர் கில்லிங் எடுத்துக்கலாம். அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஹேட்டட் ஸ்பீச் சொல்லலாம், ஹேட்டட் ஸ்பீச். இன்னொன்னு சொன்னீங்களே அந்த ரீஜனலிசம், ஏன்னுதான் பெருசு, ஒன்றுதான் பெருசு, கன்னடக கன்னடியா பதுகே, ஓகே ரைட், அந்த மாதிரி கன்னடம் மொழிக அந்த மாதிரி, தமிழ் தான் பெருசு, மற்றவங்களாம் சின்னது அப்படி சொல்றது, அந்த வெறுப்புத்தன்மை, அந்த வெறுப்புத்தன்மைன்றது எதை வச்சு வேணாலும், நீ முஸ்லீம்னா கிறிஸ்டியன்ரா, நீயா நானா, அந்த மாதிரி. ஓகே, அப்போ தனி மனிதனோட அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இந்த ஆன்சர் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இப்போ தனி மனிதனோட நம்பிக்கை அப்படின்றது, அவன் சமூகத்து தனி மனிதன்னா அவன் சும்மா சொல்கிறதா இண்டிவிஜுவல், பட் ஹி இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ எப்படின்னா அந்த எப்படி வந்து ஒரு 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 நல்ல ஒரு
ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ஒரு மலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலர் வந்து பார்த்தீங்கன்னா நறுமணம் கொடுக்கறதா இருந்தனா அது எல்லாத்தையும் அந்த ஸ்மெல் வந்து குட்டா இருக்கும். அப்ப தனி மனிதன் வந்து ஒருத்தன் வந்து ஒரு சின்னதா ஒரு டிராப் பாய்சன் வந்துருச்சுனாலே அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். காஸ்டிசம், டெரரிசம் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நீங்க சொல்லலாம் சரிங்களா. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹேட்டட் இஸ் டெஸ்ட்ரக்டிவ் பர்சன்ஸ் விஸ்டம் அண்ட் கன்சைன்ஸ். இது வந்து என்னன்னா பின்லாடனை நீங்க எடுக்கலாம். அவர் வந்து பின்லாடனுக்கு ஏற்பட்ட அந்த தனி மனிதனோட இதுதான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனே வந்து ஆரம்பிச்சு கடைசியில அது நேஷன் இது அல்கொய்தாவில போய் முடிஞ்சது சரிங்களா. அப்போ ஒரே லைன் எழுதிடலாம், பின் லேடனோட அந்த ஒரு பாய்சனஸ் ஐடியா ரிலீஜியஸ் ஐடியாஸ் தான் தட் லெட் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் அல்கொய்தா தட் பீன் டெஸ்ட்ரக்டிவ் அண்ட் கில்டு லேக்ஸ் ஆஃப் இன்னோசன்ட் பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரே லைன்ல முடிச்சிடலாம். வேலை முடிஞ்சிச்சு அது அது முடிச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்கனாலே ஹிட்லர் நீங்க சொல்லலாம் தாராளமா சரிங்களா. ஹிட்லரோட அந்த ஒரு கிரேட்டர் ஜெர்மன் பாலிசி தான் வந்துட்டு இதுக்கு யூஸ் ஆச்சு. இந்த மாதிரி வந்து வேர்ல்டு வார் டூவை வந்து காஸ் பண்ணி கடைசியில இவ்வளவு மக்கள் வந்து அழிஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம் தாராளமா. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஓகே, வாட் ஆர் த மெயின் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் எமோலஜி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கேன் தே பி லேர்ன்ட் லேர்ன் பண்ண முடியுமா டிஸ்கஸ். இது நம்ம நேரடியாக கேட்ட கொஸ்டின். ஓகேவா ரைட். இப்பெல்லாம் கிளைம் பண்ணிக்கிறாங்கல்ல, அதாவது என்னன்னா என்னோட டெஸ்ட் பேட்ச்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை கொஸ்டின்லாம் வந்து வந்திருக்கும், இந்த கொஸ்டின்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு எனக்கும் சில நண்பர்கள் நம்மளோட நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஆமா அது எனக்கு நேரம் இல்லை, நான் ஒவ்வொன்றா நான் பார்த்து பண்ணுறதுக்கு நான் நேரம் இல்லை. ஸோ அதனால நான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லையே. ஓகே, நமக்கு வந்து தெரியுதா இந்த ரெலவன்ஸ் ஆஃப் அவர் கிளாஸ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சனா போதும் அவ்வளோதான் சரியா. அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த டைரக்ட் கொஸ்டின் அப்புறம் டெஸ்ட் பேட்ச்லாம் கொஞ்சம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய நேரடி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து போடணும், அது கொஞ்சம் ஒர்க் அதிகம் சரியா. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ எத்திக்ஸ்ல நான் சொன்ன அந்த ஃபார்மெட்ல தான் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து எடுக்கணும்னா நான் பழைய எதிக்ஸ் வீடியோஸ்லாம் போயிட்டு ஒவ்வொரு உட்காந்து பார்த்து அது எந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் நான் கண்டுபிடிச்சி அதை போடுறதுன்றது என்னால் முடியாத காரியம் சரியா. அதனால நான் அதை எதுவும் போடலை. ஸோ இதை நம்ம நேரடியாக நம்ம பேசும்போதே நம்ம ஐ மீன் எமோஷனல் எஜென்ஸ் பேசும்போதே வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா, கிளாஸ் கொஷின்ஸே ஃப்ரேம் பண்ணும் பொழுது இது நேரடியாக வருது. வாட் ஆர் த மெயின் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் எமோஷன் இன்டெலிஜென்ஸ் கேன் தே பி லேர்ன்ட் சொல்லுங்க அப்படின்னா ஆமாம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கடுத்து இந்த புத்தாவோட டீச்சிங் எல்லாம் வந்து கிரேட் லீடர்ஸோட டீச்சிங் அப்படின்றதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணி தனியா ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல பார்த்து பண்ணோம் இல்லையா, அந்த நெப்போலியன் போனபார்ட்டு அதுக்கப்புறம் புத்தா இவங்களோட டீச்சிங்ஸ். ஓகே, அதெல்லாம் ரிலவன்ட் டுடே. ஏன் ரிலவெண்டா, இப்போ காந்தியன் ஐடியாலஜின்றது ஈவன் ரிலவன்ட் டுடேவா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாடல் தான் இந்த புத்தாவோட டீச்சிங்கும். ஓகேவா, ரிலவெண்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா ரிலவெண்டா தான் இருக்கு, அது எக்காலத்துக்கும் வந்து ரிலவெண்டா தான் இருக்கும். அப்படி வந்து ஒரு ரிலவெண்டா இல்லைன்னா இந்த சொசைட்டி வந்து நெக்ரோட்டிக்கா போயிடும், அழிஞ்சிரும் சரியா. இதுல நீங்க ஒண்ணு முன்னாடி கவனிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது நான் சொல்றது 2013 இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அந்த 2013 கொஸ்டினை நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், பாத்தீங்கன்னா எத்திக்ஸ்ல எல்லாமே 20-20 மார்க்குக்கு கொடுத்து வச்சிருப்பான், அந்த மாதிரி பெருசு பெருசா கொடுத்து வச்சிருப்பான், அதிகமான மார்க் கொடுத்து வச்சிருப்பான். அவன் ஓகேப்பா நீ 200 எழுது, அதை 300 வரி எழுது, இல்லாட்டி 200 வரி எழுது, உனக்கு நான் 20 மார்க் தரேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருப்பான். இதுல என்ன தெரியுங்களா, நம்மளால 200 வரியை வந்து ஒரு கொஸ்டினை தான் யோசிக்கணும், நம்ம 200 வரையுமே எழுதிடலாம். ஆனா அங்க பாருங்க எல்லாம் ஏபி ஏபின்னு சொல்லிட்டு பைஃபிரிகேட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஏதாவது மாத்தி கொண்டு வருவானுங்கப்பா, நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும், நம்ம மனநிலையை வந்து அவன் செக் பண்றதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ரெண்டாவது கொஸ்டினுக்கு நம்ம வித்தியாசமா திங்க் பண்ணணும். இஐக்கு வந்து ஒரு 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 செட் ஆஃப் தாட்ஸ் வந்து போகணும், அப்புறம் புத்தாவோட டீச்சிங்க்கு ஒரு செட் ஆஃப் தாட்ஸ் வந்து போகணும். அப்போ பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச் ஓவர் ஆகணும். அப்போ சுவிச் ஓவர் ஆகி டக்கு டக்கு டக்குன்னு யோசிச்சாதான் நம்மளால அடுத்த கொஸ்டினுக்கே நம்மளால போக முடியும். இதுதான் யூபிஎஸ்சி வந்து ட்ரெயின் அப் பண்ண, இதுதான் வந்து யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறான். இதெல்லாமே இன்ஃபரன்ஸ். இதே வேலையை தான் இன்டர்வியூலையும் பண்ணுவான்னு சொல்லி அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்படியே டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருப்பான் அவனோட கொஸ்டின் எல்லாம், ஐ மீன் அவனோட கொஸ்டின் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கேட்க கேட்க நம்ம அடுத்த அடுத்துன்னு சொல்லி போயிட்டே இருப்பான்றதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த மைண்ட் செட்ல வந்துருங்க அவ்வளவுதான். ஓகே, ஸோ டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா இதெல்லாமே. அடுத்தது இந்த வில் டு பவர் எக்ஸிஸ்ட் பட் இட் கேன் பி டேம்ட் அண்ட் கைடட் பை தி ரேஷனாலிட்டி அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாரல் டியூட்டி எக்ஸாம்ஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். The will to power exists, but it can be tamed and be guided by rationally and principles of moral duty. அதாவது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த வில் டு பவர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சக்தி, ஒரு அரசியல் சக்தி அப்படின்றது இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் சரிங்களா, இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒரு பெரிய அரசியலா ஒரு அமெரிக்கான்றது ஒரு பெரிய ஒரு அதிகாரம் படைச்ச ஒரு நாடு, அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி இருக்கிற நாட்டை வந்து நம்மளால வந்து ஒரு ரேஷனலா, அதாவது ஒரு ஒரு மாரல் டியூட்டியோட வந்து நம்மளால அணுக முடியும், ஒரு தார்மீக அடிப்படையில அந்த மாதிரியான ஒரு அடங்கா பிடாரி அப்படி வச்சுக்கலாமே, அந்த மாதிரி நாட்டை வந்து அணுக முடியும் அப்படின்ற மாதிரி நான் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஒருவேளை இந்த கொஸ்டின் நான் எழுதியிருந்தாலும் நான் அப்படிதான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா ரைட்.
கைடட் பை த ரேஷனாலிட்டி அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாரல் டியூட்டி எக்ஸாம் த ஸ்டேட்மெண்ட் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ரிலேஷன். அப்போ சர்வதேச உறவுகளில் ஒரு நிமிஷம் ஓகே ரைட். ஸோ சர்வதேச உறவுகளில் இந்த ஒரு ஒவ்வொரு நாடுகளும் அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவோட ரோல் வந்து என்னவா இருக்கு, அப்போ வந்து இந்த இந்த வில் டூ பவர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா இந்தியா சைனா அதாவது இந்தியாவுக்கு கொஞ்சம் பிக்கராக இருக்கிறது யாரு, ஒன்று சைனா இன்னொன்று வந்து அமெரிக்கா சரிங்களா. அப்போ இவங்களை வந்து அவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றது இந்த இடத்துல எழுதணும். ஒரு விஷயத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்மளோட சாஃப்ட் பவரை யூஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎன்ல வந்து வீட்டோ பவர்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இப்போ யூஎன்ல ரஷ்யா வந்து நமக்காக வீட்டோ பவர் யூஸ் பண்ணுவான். அதே மாதிரி நான் ஓகே ஒரு நிமிஷங்க ஒரு பிரேக் பிரேக் முடிச்சுக்கலாம். ஒரு 51 5:01 நீங்க வந்துருங்க, 5:01 5:02 வந்துருங்க. ஓகே 10 மினிட்ஸ் பிரேக்கா. பை பை.